அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இந்த துல்ஹஜ் பொழுதுல நிறைய நிறைய ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் நாம் உதவக்கூடிய இடத்துல இருக்கிறோம். சில ஆண்டுகளாக நம்ம அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிற பொறுப்பு எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டும் அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளுக்கும் இவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி 25 வருஷமாக அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான பொறுப்பையாவது நம்ம எடுப்போம் அப்படின்னு ஏற்றி வைக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த பொழுதுல இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்க அந்த பிள்ளைகள் படிப்புக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும் தோணுதோ இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற நம்பருக்கு இமீடியட்டா தொடர்பு கொண்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கி உங்களுடைய உதவியை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக நாம் படிக்கிறோம், நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இந்த சமூகத்திற்காக பலவேறு கடினப்பட்டு கொண்டிருக்கிற பலவேறு மக்களை படிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நிச்சயமா இறைவன் அந்த பொறுப்பை நம்ம இடத்துல ஒப்படைக்கிறான். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறப்பு உணவு கொடுக்கக்கூடிய திட்டங்களும், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய குடிசை வீடு கல்வீடுக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய திட்டமும், குர்பானி கொடுக்கக்கூடிய திட்டமும் நம்ம தொடங்கியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, எங்கேயாவது இருக்கிறோம் ஆனா நாங்க வந்து குர்பானி கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க. உங்களுக்கு தேவையான தரவுகளை அவர்கள் தருவார்கள். ஏதாவது ஒரு விதத்துல இந்த துல்ஹஜ் பொழுதுல நிறைய நிறைய நல்ல அமல்களை செய்ய வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக. உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து நிறைய குடும்பங்களும் நிறைய பிள்ளைகளும் காத்து கிடக்கிறார்கள். ஒன்றிணைந்து உதவி செய்வோம், ஒன்றிணைந்து சுவனம் செல்வோம். வல்ல ரஹ்மான் ஆமீன் ஆக்குவானாக. ஆமீன்.